பட்டுக்கோட்டை கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு மூணு நாள் டோர்னமெண்ட் நடந்துக்கிறது. லாஸ்ட் டேல தான் நம்ம கவரேஜ் பண்ணிருக்கோம். யங் டைகர் விசஸ் ஆம்லாப்பட்டு. டீம் பேட்ஸ்மனாக ஸ்ட்ரைக்கில் குமரேசன், நான் ஸ்ட்ரைக்கில் நாகராஜ், ஃபர்ஸ்ட் ஓவர் பட கங்கா. மேட்ச் நாலு ஓவர், ஒரு பவுலர் மட்டும் ரெண்டு ஓவர் போடலாம், மூணு பவுலர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கிள்லாம் கிடையாது, ஸோ நார்மலான டிஸ்டன்ஸ்லாம் நின்றுக்கலாம். மூந்த சம்பளிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளை அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருந்தார், டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சை. அவரோட செகண்ட் ஒன் போன பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. அக்காய் நாட்டு ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு, பேக் டு பேக் ரெண்டு பால் டாட் பாலாக போட்டிருக்காரு. அவரோட தேர்ட் ஒன் அக்காயின் உள்ளே வந்தார், தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. பேட்டில் இருந்து வர்ற ஃபஸ்ட்டு ரன்னாக சிக்ஸாக மாற்றி கொடுத்துருக்காரு குமரேசன். எக்ஸலண்டான ஒரு ஷார்ட் பிளேஸ்மெண்ட். அவரோட ஃபோர்த் ஒன் அக்காயின் பெரிய ஷாட்டுக்கான ட்ரையான் பார்த்தா, அங்கே லாங் ஆனில் ஃபீல்டர் இருக்காரு, நல்லா சார் எக்ஸலண்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு மணி மேசம் அந்த நாகராஜ் போஸ்டைக்கில் ஃபுல் ஸ்டாஸான பால தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு, நல்ல ஸ்டாப் பரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, கைக்கு பக்கத்தில் தான் போச்சு, மிஸ் ஃபீல்டு பண்ணியிருக்காங்க. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருந்தார் குமரேசன், ஒரு வேல்யூபிள் பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ரன்னோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. செகண்ட் ஓவர் கூட உத்தமன் முதல் ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் வலையை அடிச்சிருக்காரு, பால் சாமமாக ஹைட்டாக போயிருக்கு. இந்த முறை நல்ல டேக்கன், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ, ஃபஸ்ட் வலையை எடுத்து கொடுத்துருக்காரு உத்தமன். பேட்ஸ்மனாக காமேஷ், ஒரு யங்ஸ்டர், விளாடக்கூடிய பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு உத்தமன், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மறுக்கி போனார், உடம்புல பட்டு போயிருக்கு. குயிக்கராக விட்டாங்க வராங்க. ஒரு சிங்கிள் லிப்போ ஸ்ட்ரைக்கில் குமரேசன் இந்த முறை கட் பண்ணிட்டு போயிருக்காரு. குயிக்கராக வந்தார், அதை விட பாஸ்டாக ஓடிருக்காங்க ரெண்டு ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் முறை சுத்திக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஒன் பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணிடுச்சு. சரி சிக்ஸ் சொல்லியிருக்காங்க லயன் பேஸ், பவுண்டரின்னு சொல்லியிருந்தேன். சூப்பராக ஆடிருக்காரு குமரேசன். பேட்ல இருந்து வர இரண்டாவது ஆறு. ரெண்டு ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க முதல் ரெண்டு ஓவரையும். தேர்ட் பட ராஜேஷ் அப் டு ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரையும். பால் ஒரு டாட் பால் தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் பக்கத்துலாம் போச்சு. ஒரு ரன்னுக்கான ட்ரை, ரன் அவுட் ஆகிறாரு காமேஷ். ராஜேஷோட ஃபோர்த் ஒன் இது வரைக்கும் எந்த ரன்னை விட்டு கொடுக்காம போட்டிருக்காரு. இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆன் ஃபீல்டர், நல்ல ஸ்டாப் வரன். ஸ்ட்ரைக்லாம் நவீன் ஃபாஸ்ட் பாலை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அவங்க ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. ஒன் பவுன்ஸில் ஒரு பவுண்டரி மீட் பண்ண ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு நவீன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாருன்னு பார்த்தா விரட்டி வந்தாரா, ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. பின்னாடியே பேக்கப் ஃபீல்டர் வந்திருக்காங்க. இந்த மூணு ரன்னுக்கான ட்ரையன் பார்த்தா எக்ஸலண்டான ஒரு ரன்னிங் ஒர்க் அப்படின்னு தான் சொல்லணும். குமரேசன் சூப்பராக கால் பண்ணி தெளிவாக ஓடிருக்காரு சீனியர். அவருக்கு ரெண்டு விக்கெட்டை இழந்து 28 ரன் அடிச்சிருக்காங்க யங் டைகர். ஃபுல்லாக லாஸ்ட் ஓவர் பட உத்தமன் ஃபஸ்ட் வலையை அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா கார்த்தி விரட்டி போனார், செகண்ட் அட்டம்பில் கேட்ச் ஸ்டாப் ஆயிருக்கு. வரன் இப்போ சைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த குமரேசன். இதுக்கு முன்னாடி உத்தமனோட பால ஒரு சிக்ஸாக மாற்றியிருந்தார் சுச்சிக்கிட்டில். இந்த முறை தெளிவாக கட் பண்ணிட்டு போயிருக்காங்க கேப்பில். ஒன்னா ரெண்டா பார்த்தா அவங்க ஃபீல்டர் ஒரு யங்ஸ்டர் விரட்டி வந்துருக்காரு. குயிக்கராக ரெண்டு ரன்னுக்கான ட்ரைன் பார்த்தா எக்ஸலன்ட் த்ரோ, ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்டில் நிற்க இருந்துச்சு, நல்ல டேக்கன் கார்த்தி, இரண்டாவது பிரேக் த்ரோ. நெக்ஸ்ட் பேஸ் ஒன்னா நீலமணி, நெக்ஸ்ட் பேஸ் ஒன்னா நீலமணி. நெக்ஸ்ட் ஒன் அப்டு ஏக்கரில் போயிருக்காரு. அங்கே லாங் ஆன்லாம் அடிச்சுட்டு போயிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ண ஒன்றா ரெண்டு ரன் பார்த்தா குயிக்கராக ரெண்டு ரன்னுக்கான ட்ரை. எக்ஸலண்டான ரன்னிங் ஃப்ரம் நீலமணி. ஃபஸ்ட் பாலே ஒரு ரெண்டு ரன்னாக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு. இதையும் ரெண்டு ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்துக்கிறாரு. நல்ல ரன்னிங், குயிக்காக ஓட்டாங்க. பேக் டு பேக் ரெண்டு டபுள் எடுத்திருக்காரு நீலமணி. நெக்ஸ்ட் ஒன் ஒரு திருகல் பந்து டாட் பால், இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு. ஓவருக்கு 34 ரன் அடிச்சிருக்காங்க யங் டைகர். 35 ரன் டார்கெட் ஃப்ரம் ஆம்பல் ஆம்லாப்பட்டு, 35 ரன் டார்கெட் ஃப்ரம் ஆம்லாப்பட்டு. ஸோ யங் டைகர்ஸ்லேயும் நல்ல பவுலர்ஸ் லைனப் இருக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
பேசுனா கவி நான் சைக்கிள் குணா ஃபர்ஸ்ட் ஃபோர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா யங்ஸ்டர் பாலகங்கா பழங்காட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வாலே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஹியூஜ் ஒன் ஃபர்ஸ்ட் வாலே சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போட்டிருக்காரு அடைச்சு போட்டிருக்காரு ஒரு திருக்கல் பந்து சுந்தர் இருக்காரு நல்லா சாப்பிட்றன் அலோவ் பண்ணிட்டாங்க பேசணும் அந்த குணா இப்போ சைக்கிள் ஃபிஃப்த் ஒன் பட் உரைச்சி போட்டார் அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் தெளிவாக நிற்க வச்சுருந்தாங்க நல்ல டேக் அண்ட் சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு பால்லே குணா அவரோட விக்கெட்டை பறி கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு பேசணும் குட்டி அக்கையின் ஓடிக்கோட்டை உரைச்சி போட்டார் நல்ல டேக் அண்ட் இந்த ஓவரில் வர மூணாவது விக்கெட் ஃபஸ்ட்டு பால் சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணார் ஆனால் விக்கெட்டோட முடிச்சிருக்காரு எக்ஸலண்டான ஒரு ஓவர் முதல் ஓவராக ஏழு ரன்னுக்கு மூணு விக்கெட் எடுத்து போட்டு கொடுத்துருக்காரு யங்ஸ்டர் பாலகங்கா இப்போ நீலமணி ஃபஸ்ட் பால் ஒரு ஓடி இருக்கு ஃபஸ்ட் பால் நம்மளை கீப்பர் தலைக்கு மேலே போயிருக்கு பின்னாடி ஃபீல்டர் இருக்கார் பாலகங்கா வரேன் பேசணும் அந்த கார்த்தி இப்போ சைக்கிள் அடைஞ்சு போட்டாரு கண்ட்ரோல்டாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ஒன்றா ரெண்டரை பார்த்தா அவங்க ஃபீல்டர் வேகத்தில் விரட்டி வந்துருக்காரு எக்ஸலண்டான த்ரோ அம்பேர் விக்கெட் சொல்லியிருக்காங்க சூப்பரான த்ரோ ரன்னிங் த்ரோவை எக்ஸலண்டாக அடிச்சிருக்காரு இந்த ஃபீல்டர் நெக்ஸ்ட் பேசணும் அகில் உடஞ்சு போட்டார் அகைன் கட் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த ஃபீல்டர்ட்ட போனால் கண்டிப்பாக ஏசிப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸலண்ட்டான த்ரோ அடிச்சிருந்தார் வரன் லெக் பையில் போட்டு டாட் பால் ஃபிஃப்த் ஒன் உடஞ்சு போட்டார் அதை நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க அங்கே ஃபீல்டர் நவீன் வெரைட்டி வந்துருக்காரு நல்ல டேக் அண்ட் சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு நீலும் அவரோட பங்குக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துக்கிறாரு நீ பேசணும் கங்காதரன் போன பால் ஒரு வீடு போயிருக்கு உடஞ்சு போட்ட பால தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே கிளியர் பண்ணியிருக்காங்க கேட்சான்னு பார்த்தா காமேஸை தாண்டி போயிருக்கு ஒரு ஆறு உள்ளே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டு ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு 17 ரன் அடிக்கணும் நாலு ஓவர் மேட்ச்சில் ஒரு பவுலர் மட்டும் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஓவர் போட்ட பாலகங்கன் அவருக்கு கொடுத்துருக்காங்க சப்போர்ட் பண்ணி போனார் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாலகங்கா செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்கே நவீனை தாண்டி போயிடுச்சு ஒரு ஆறு எக்ஸலண்டான ஷார்ட் பிளேஸ்மெண்ட் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அனதர் ஒன் ஆறு ஸோ மேட்சை பரபரப்பாக எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க குயிக்கரான டெலிவரி நல்ல கீப்பிங் முரேசன் டாட் பால் இவனுக்கு 9-11 மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஆறு அடித்த பேட்ஸ்மேன் சைக்கில் இருக்காரு இந்த முறை தட்டி விட்டு குயிக்கராக ஒரு ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா அலோவ் பண்ணிட்டாங்க ஒரு ரன் இருக்க 8 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும் இந்த ரெண்டு பால் இந்த மேட்ச்சில் முக்கியமாக இருக்கும் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் கவி தட்டி வந்துருக்காரு மிஸ்ஃபீல்டு இல்லைனா ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆவாங்க அதுதான் நடந்திருக்கு பாலோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த மேட்ச்சில் முக்கியமாக இருக்கும் இந்த பால் பேட்டில் பட்டு போயிருக்கா அங்கே ஃபீல்டர் அஜீஸ் இருக்காரு ரெட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ணால் ரெண்டு ரன்னுக்கு நான் ட்ரையர் பண்ணா தெளிவாக த்ரோ அடிச்சிருக்காரு அந்த எண்ணில் விக்கெட்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா எஸ் ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் எக்ஸலண்டான த்ரோ அடிச்சிருந்தார் அஜீஸ் மூணு ஓவருக்கு 27 ரன் அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க 6 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும் இந்த ஓவர் இந்த மேட்ச்சில் முக்கியமாக இருக்கும் 8 அடிக்கணும் முள்ளங்குறிச்சி சுந்தர் ஃபஸ்ட் ஒன் முறை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆனில் ரெண்டு ஃபீல்டர் இருக்காங்க பக்கத்து பக்கத்துலேயே வச்சுருக்காங்க தெளிவான த்ரோ கீப்பர் ரன்னில் அடிச்சிருக்காரு ஒரு ரன் 5-7 செகண்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு கிளியர் பண்ணியிருக்கா தான் எஸ் கிளியர் பண்ணிடுச்சு இந்த சிக்ஸோட மேட்சை டைப் பண்ணுறாங்க ஆம்பளை கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு வின்னிங் ஷாட்டாக கவர்ஸில் ஒரு பவுண்டரியாகவும் கொண்டு வந்திருக்காரு எக்ஸலண்டான பேட்டிங் சைஸாக ஒரு பக்கம் மேட்சை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டாரு நல்ல பேட்டிங் இந்த மேட்சில் வின் பண்ணி ஆம்பல் பட்டு இந்த டோர்னமெண்ட்டில் ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க